யூகேல ஒரு பர்சனோட ஐடென்டிட்டியை ஒரு சிங்கிள் பட்டன் தட்டினா மொத்த பேக்ரவுண்டும் வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா மொத்த ஹிஸ்ட்ரி, உங்களோட மொத்த பேக்ரவுண்ட், அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் எல்லா டேட்டாஸுமே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் லோனோ இல்லை ஒரு வெஹிக்கிள் லோனோ இல்லைனா வந்து ஒரு மொபைல் ஃபோனை வந்து கான்ட்ராக்டில் கொடுக்குறதோ, இது எல்லாமே ஏன் கிரெடிட் கார்டாக இருந்தால் கூட, இது எல்லாமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி அனலைஸ் பண்ணி, ஓகேப்பா நான் உன்னை நம்புகிறேன், உன்கிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் வந்து இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பேச போகிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே எல்லாம் வாங்க. ஹே காய்ஸ், திஸ் இஸ் பார்த்தி ரெட்டி. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் இது. இது வந்து நான் இந்த ஊருக்கு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரியாமல் இருந்தது. பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வச்சு பூஸ்ட் பண்ணி என்னோடய சிபில் ஸ்கோர்லாம் நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் போக போக எனக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. ஓ, இப்படிலாம் பண்ணணுமா, ஒரு பர்சனோட ஐடென்டிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. நம்ம ஊரில் கூட அது இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஊரையும் இந்த ஊரையும் நான் கம்பேர் பண்ணி நிறைய விஷயம் பேசியிருக்கேன், லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஸ்டம் சொல்கிறேன். ஸோ அந்த சிஸ்டம் வந்து இங்கே இன்னும் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அதே தான் நான் இப்போவும் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் உங்களோட ஐடென்டிட்டது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ட்ராக் பண்ணுவாங்கன்றது வந்து ட்ராக் பண்ணுவாங்கன்னு சொல்லாமல் உங்களுக்கு வந்து அது எப்படி நீங்கள் ஐடென்டிட்டியை பாதுகாத்துக்கணும் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் நான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உள்ளே இறங்குறீங்க. உள்ளே இறங்கினோடனே வந்து ஃபஸ்ட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் கான்ட்ராக்ட், சாரி ஒரு சிம் கார்டு வந்து ஒரு கான்ட்ராக்டில் வாங்குங்க. சிம் கார்டை கான்ட்ராக்டில் வாங்கினீங்கனாலே அன்னிலேருந்து உங்களோட சிபில் ஸ்கோர் ஸ்டார்ட் ஆயிரும். லைக் அந்த கான்ட்ராக்டை வந்து நீங்கள் மாதம் மாதம் வந்து எப்படி பே பண்ணுறீங்க அப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ ஒரு சிம் கார்டுக்கு ஒரு 10 pounds நீங்கள் மாதம் மாதம் வந்து லைக் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 10 pounds வந்து நீங்களே மேனுவலாக, லைக் அது கான்ட்ராக்ட் சிம்மாக இருந்தாலுமே நீங்களே வந்து லைக் மேனுவலாக எனக்கு பில் இப்போ ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போய்ட்டு கட்டுறீங்களா, இல்லைனா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டைரக்ட் டெபிட் எடுக்குதா அப்படின்றத பார்ப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தில் உங்களோட ஐடென்டிட்டியை பார்ப்பாங்க, ஜெனியூனிட்டியை பார்ப்பாங்க. ரெண்டுமே ஜெனியூனான ஒரு விஷயந்தான். பட் ஸ்டில் டைரக்ட் டெபிட் கொடுத்தா ஓகே, அவங்க அக்கௌண்ட்டில் காசு இருக்கும், நம்ம நம்பி காசு எடுக்கலாம் அப்படின்னு அவன் நம்புகிறான்ல, அது வந்து ஜெனியூனிட்டியை, உங்களோட ஜெனியூனிட்டியை பேஸ் பண்ணி காமிக்குது அது. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து நீங்களாக போய்ட்டு மேனுவலாக பேமெண்ட் பண்ணுறதை விட டைரக்ட் டெபிட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த டேட்டை பார்த்துக்கோங்க. நீங்களே கொடுக்கலாம், ஆக்சுவலாக எனக்கு இந்த டேட்டில் நீ டைரக்ட் டெபிட் எடு, அப்போ என் அக்கௌண்ட்டில் காசு இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த டேட்டை கொடுக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் டேட்டை கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேட் வரும்போது நீங்கள் அந்த காசு லைக் எப்படி இருந்தாலும் ரெடி பண்ணி நீங்கள் அந்த காசை போட்டுருணும் அக்கௌண்ட்டில். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் போடும்போது அவன் என்ன பண்ணுவான், டைரக்ட் டெபிட் இனிஷியேட் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு போயிடும். ஸோ காசு அவனுக்கு போயிட்ட பிறகு அவன் வந்து அது ஒரு ஸ்கோராக எடுத்துப்பான், லைக் வந்து ஓகே நான் வந்து ஒரு இது இனிஷியேட் பண்ணேன், ஒரு டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணேன், அவர்கிட்ட வந்து அந்த டைரக்ட் டெபிட் என்னால் ஈஸியாக எடுக்க முடிஞ்சது அப்படின்னு அந்த நியூஸ் வந்து லைக் கிரெடிட் ரெஃபரன்ஸஸ்க்கு போவோம். லைக் இந்த ட்ரான்ஸ் யூனியன், எக்ஸ்பீரியனு, அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து போயிடும் அது, சரிங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோரை ஓகே இவர் வந்து கொஞ்சம் நம்பலாம் இவரை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டது, உங்களோட நீங்கள் யூகேக்கு வந்த பிறகு உங்களோட ஐடென்டிட்டது உங்களோட சிம் கார்டு கான்ட்ராக்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஆப்வியஸாக அது சிபில் ஸ்கோர் தான், பட் சிபில் ஸ்கோர் ஈக்குவல் டு யுவர் ஐடென்டிட்டி. இது யார் சொல்லுவாங்களோ இல்லையோ, இதை நான் சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். நம்ம ஊருன்றது வேறு, நம்ம ஊர் ஆக்சுவலாக ஸ்டில் டெவலப்பிங், பட் யூகே வந்து இட் இஸ் எ டெவலப்டு கண்ட்ரி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்தையுமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் அவங்களை எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கூட அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி லைக் அதுக்காக உங்களோட பர்சனல் ஸ்டப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஜென்ரலாக உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்கு இல்லையா, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க ட்ராக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாக பணம் போச்சுன்னா கூட இந்த பணம் எப்படி வந்ததுன்னு சொல்லி உடனே அக்கௌண்ட்டை லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோன் அடிப்பான், எப்படி அந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு அவ்வளோ காசு வந்தது, அது அந்த சோர்ஸ் வந்து எங்கேருந்து வந்தது, எந்த மாதிரி சோர்ஸ் அது, இது எல்லாத்தையும் கேட்பாங்க. அது எல்லாமே கேட்டு அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா மட்டும்தான், அவங்கள நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து அன்லாக் பண்ணி விடுவாங்க, இல்லைனா அது ஃப்ரீஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கரெக்டாக கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும். டெலஃபோன்லேயே ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த செல்ஃபோன் கான்ட்ராக்டில் இருந்தே வந்து உங்களுக்கு வந்து உங்களோட சிபில் ஸ்கோர் ஸ்டார்ட் ஆகிரும்.
அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்ச நாள் அப்படியே அந்த கான்ட்ராக்டை மெயின்டைன் பண்ணிட்டு போகிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு இங்கே வந்து ஆர்கோஸு கரீஸ்னு ஒரு கடை இருக்கும், அப்புறம் நிறைய இந்த மாதிரி ஒரு நிறைய ஃபர்னிச்சர் ஷாப்லாம் இருக்குது. இந்த மாதிரி கடையிலலாம் மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் அந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடை வச்சுருப்பாங்க. இப்போது லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கோஸ்னு ஒரு கடை, அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு கிளிக் அண்ட் கலெக்ட் தான். அவங்களோட ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து நம்ம எந்த ப்ராடக்ட்டை பார்க்குறோமோ அந்த ப்ராடக்ட் நம்ம வந்து ஆன்லைன்லேயே வாங்கிடணும். வாங்கிட்டு நம்ம அவங்களோட ஸ்டோர் நியர்பையில் இருக்கும், அந்த இடத்துக்கு போய் வாங்கின ரிசிப்டை காமிக்கும் போது அவங்க அந்த ப்ராடக்ட்டை உள்ளிருந்துட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் ஆர்கோஸ். ஆனால் அந்த ஆர்கோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ஒரு தனியாக ஒரு கிரெடிட் கார்டை கொடுப்பாங்க அவங்களுக்கு. அந்த கிரெடிட் கார்டு வந்து வெறும் ஆர்கோஸில் மட்டும்தான் அவங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை அப்ளை பண்ணுறதுக்கே அவன் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பான். எந்த மாதிரி க்ரைட்டீரியானா, ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு மேட்ரு உங்களோட சிபில் எப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு பார்ப்பான். அந்த சிபிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்பாங்க. அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒரே அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த அட்ரஸில் இருக்குதுன்றது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து இங்கே உள்ளே வந்த பிறகு அக்கோமடேஷன் பார்க்கும்போது ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்கோமடேஷன் வேணால் தரேன், ஆனால் என்னோடய அட்ரஸ் நீங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அக்கோமடேஷன் கிடைக்காத பட்சத்தில் அந்த வீடு எடுங்க. பட் ஸ்டில் நீங்கள் அந்த வீட்டுக்கு போனாலுமே கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து வீடு சர்ச் பண்ணிட்டே இருங்க. உங்களோட நேமில் ஏதாவது ஒரு பில்லு க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு அக்கோமடேஷன் இருக்கான்னு பாருங்கள். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு யூட்டிலிட்டி பில்லாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டிவி பில்லாக இருக்கட்டும், அந்த மாதிரி சில ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருந்தேன், இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்குன்னு என்னோடய பேரில் ஒரு பில்லு கொடுத்தாங்க. ஏன்னா நான் கேட்டு வாங்கினேன். பிகாஸ் அந்த மாதிரி நம்ம வாங்கினோம்னா ஓகே, நம்ம பேரில் வந்து ஒரு பில்லு இருக்குது, அப்போ அவங்க அந்த வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களோட பேரில் இருக்க அந்த பில்லு வந்து மாதம் மாதம் கரெக்டாக டெபிட் ஆகிட்டுருக்கு, டைரக்ட் டெபிட் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ நம்பிக்கையை கொடுத்தாங்கன்னா ஃப்யூச்சரில் போய் எதாவது அவங்கக்கிட்ட கேட்குறேன், இப்போ ஆர்கோஸ்லேயே நான் போய் கேட்குறேன்னா அவன் ஃபுல்லாக பார்ப்பான், ஓகே இந்த அட்ரஸில் தான் நீ இருக்கியா, ஓகே இந்த அட்ரஸில் இத்தனை நாளாக இருக்கீங்களா, ஓகே இந்த அட்ரஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பில் வந்து உங்கள் பேரில் இருக்கா, இது எல்லாத்தையும் பார்ப்பான். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு செகண்ட் பாயிண்ட் கிடச்சிச்சு. ஓகே உங்களோட சிபில் ஓகேயா இருக்குது, உங்களோட அட்ரஸ்மே ஓகேயா இருக்குது, அட்ரஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அதை, அட்ரஸ்மே ஓகேயா இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பரையும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃபோன் நம்பர் ஒன்று பார்க்கணும், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி. ஸோ இது நாலுமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட அட்ரஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட அந்த என்ன சொன்னேன் ஃபோன் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடிஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒரு சிங்கிள் இடத்துல இருக்கீங்கன்னா அதே இடத்துலேருந்து யூஸ் பண்ணுங்கள். வை பிகாஸ் நீங்கள் வந்து இப்போ ஃப்யூச்சரில் இப்போ ஒரு மொபைல் கான்ட்ராக்ட்டுக்கே நீங்கள் போகிறீங்கன்னா கூட மொபைல் வாங்கும்போது அவன் கேட்பான் இந்த டீட்டெயில்ஸை. மெஜாரிட்டியாக எல்லா இடத்துலையுமே கேட்பாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த இடத்துல ஸ்டே பண்ணுறீங்க, அந்த இடத்துல வந்து எவ்வளோ நாளாக இருக்கீங்க அப்படின்றத கேட்பான். ஸோ அது வந்து மினிமம் 3 இயர்ஸ் கேட்பாங்க. 3 இயர்ஸ் இருந்தால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து ஈஸியாக பண்ண முடியும், எந்த ஒரு லோனுமே ஈஸியாக வாங்க முடியும் இந்த ஊரில். ஸோ 3 இயர்ஸ்லாம் இருந்தால் லட்டு தாங்க, சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நாள் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நாள் அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுல ஒரு ஜெனுவிட்டி இருக்குது, சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் அந்த இதில் கேட்பாங்க, மொபைல் ஃபோன் கான்ட்ராக்ட்லேயும் கேட்பாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கான்ட்ராக்டை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. இதே மாதிரி தான் கிரெடிட் கார்டுமே. ஸோ கிரெடிட் கார்டுமே வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அதிகம் கொடுப்பாங்க. கிரெடிட் கார்டில் உங்களோட டைரக்ட் டெபிட்ஸ்லாம் வேறு போதான்னு அதுவுமே செக் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஐடென்டிட்டி, இந்த ஊரில் ஒரு ஐடென்டிட்டி. நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கோமோ அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ஜெனியூன் பர்சன் அப்படின்றத காமிக்கும். இன்னொரு ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, உள்ளே வந்து இறங்கினோடனே நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். எல்லாருமே ஒரு விஷயத்தை இதை பண்ணுவோம். நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம இருக்க மாட்டோம். ஆப்வியஸாக ஒரு 4-5 பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். லைக் டிஜிட்டல் பேங்கிங் ஒரு 2 வச்சிருக்கலாம், சேவிங் அக்கௌண்ட்டை இன்னொரு 2 ஓப்பன் பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச பேங்க்லலாம் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் எந்த பேங்க் ஓப்பன் பண்ணாலும் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா, அந்த பேங்க் தான் உங்களோட ஓல்டஸ்ட் பேங்க். ஸோ அந்த பேங்க்குக்கு பவர் அதிகம். இதை வந்து உங்களோட சிபிலோட ரிப்போர்ட்லேயே கூட சொல்லும், அந்த பேங்க்குக்கு வந்து ரொம்ப பவர் அதிகம். அந்த ஓல்டு பேங்க், அது உங்களோட ஓல்டு பேங்க்கு, அந்த பேங்க்கை வந்து நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க, அதுக்காகவே இந்த ஸ்கோரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சிபிலே உங்களுக்கு ஸ்கோர் கொடுப்பாங்க. அதாவது அந்த சிபில் டீமே உங்களுக்கு ஸ்கோர் கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்சனோட ஐடென்டிட்டின்றது இந்த ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் நிறைய பார்த்தேன். பட் தேங்க் காட் நான் வந்து இதை முன்னாடியிலேருந்தே லைக் சின்னதாக பிளான் பண்ணி, அந்த நான் பிளான் பண்ணதெல்லாம் எப்படின்னா, நம்ம ஃப்யூச்சரில் வந்து லைக் ஒரு மார்கேஜ் லோனே எடுக்க போனோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து சிபில்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே ஆரம்பித்தது தான் அந்த சிம் கார்டு.
அது எல்லாமே பர்சனலாக நான் யோசிச்சு பண்ணதுனால தான் அது அன்றைக்கும் உங்கள்கிட்ட சொன்னேன், இன்றைக்கும் நான் பண்ணது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் உள்ளே வந்து இறங்கினோடனே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் ஆகிரும். எங்கே போனாலும் ஓகே, உங்களை ஒரு ஜெனுவின் பர்சன் நினைப்பாங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் டக்கு டக்குன்னு ஈஸியாக நடக்கும். அதாவது இந்த லோன் மேட்ரு, அப்புறம் இந்த வெஹிக்கிள் ஃபினான்சிங் மேட்ரு, கிரெடிட் கார்டு மேட்ரு, இல்லைனா மொபைல் ஃபோன் கான்ட்ராக்ட், அந்த மாதிரி. நான் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோனை கான்ட்ராக்ட்லேயும் எடுத்திருக்கேன், நிறைய ஃபோனை கான்ட்ராக்டில் எடுத்து கான்ட்ராக்டில் இருக்க அந்த ஃபோனை நான் க்ளோஸும் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம உடனே எடுப்போம், மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டில் 2 இயர்ஸ்க்குன்னு எடுப்போம். அந்த 2 இயர்ஸ்க்கு எடுத்தாலும் பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்டாக மேக்ஸிமம் வந்து ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸில் வந்து மொத்த காசுமே கொடுத்துருவேன் நான். ஸோ பேமெண்ட் வந்து அது மாதம் மாதம் ஒரு டேரக்ட் டெபிட் போவோம், அதை தவிர்த்து நம்மளும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்டலாம். அது மாதிரி கட்டி 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 ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸில் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 ஃபோனை நான் எடுத்து இதுக்கு முன்னாடி நான் வந்து அதை க்ளோஸும் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து ஒரே கம்பெனியில் தான் எடுப்பேன். 3 ஒரு நெட்ஒர்க், ஒரு சிம் கார்டு நெட்ஒர்க் இருக்குது, அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த 3லேயே தான் ஃபுல்லாக நான் எடுப்பேன். ஸோ அவன் வந்து என்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ போய்ட்டு நான் வந்து ஒரு ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட அவங்க எனக்கு ஃபோன் கொடுத்துருவாங்க, பிகாஸ் என்னோட டேட்டாஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. அதை பார்த்துட்டு ஓகே, இவர் வந்து ஜெனுவின் கஸ்டமர், இவர் நம்மளோட கஸ்டமர், ஓல்டு கஸ்டமர், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், அதனால் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஐடென்டிட்டியை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இது வந்து எனக்கு எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரில. இப்போ கூட நான் வந்து சில பேருக்கு வந்து குழப்பிட்டேனா இல்லை அதை கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கும். நான் சொன்னது ரொம்ப ஸ்பீடாக சொல்லுவேன், அங்கேருந்து பிடிச்சி சொல்லுவேன், இங்கேருந்து பிடிச்சி சொல்லுவேன். ஸோ கன்ஃபியூஸ்டாக இருக்கும். கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா இன்னொரு வாட்டி இந்த வீடியோ பாருங்கள், தப்பே கிடையாது, பாருங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ, எஸ் பர்டிகுலராக சொல்கிறேன், கிரெடிட் கார்டு எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அன்டில் தென் டேக் கேர், பை பை, டாடா.